ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை. மனமே இறைவன் இருக்க என்ன கவலை? கந்தசஷ்டி ரொம்ப அழகாக பூர்த்தியாகுது, திருக்கல்யாணமும் ரொம்ப அழகாக பூர்த்தியாகுது. இறைவனுடைய அனுகிரகத்தில் இந்த வருஷம் வேண்டற காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், நல்லா எல்லா விஷயங்களும் அனுகூல்யமாகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. நிறையா பேர் மழையினால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுக்கெல்லாம் பல பேர் உதவி கரங்கள்லாம் புரிஞ்சுட்டுருக்கா. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நிறையா பேர் பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், உதவி தான் அவனுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அவங்க பெருசாக எதுவும் கேட்குறது இல்லை, ஏதோ கஷ்டப்படும் போது ஒருத்தர் கைப்பிடிச்சி தூக்கி விட்டாலே போதும் இல்லையா, அதுதானே பெரிய விஷயம். ஸோ ஆக அதில் நிறையா நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள் நண்பர்களும் அதில் ஈடுபட்டிருக்காங்க. சரி, விஎஸ்எம் ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸ், இந்த கிளாஸ் நிறையா பேர் பங்கேற்றிருக்கீங்க. இதில் இப்பயும் சேரணும்னு நினைக்கிறவா 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். 27ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை, இந்த யாத்திரையில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவா தாராளமாக கலந்து கொள்ளலாம். அதே சமயத்தில் 18ஆம் தேதி பௌர்ணமி, இந்த மாதத்துக்கு உண்டான ஷெடியூல் பார்த்துட்டுனா பௌர்ணமி சண்டி, இந்த சண்டி பாராயணம் ரொம்ப அழகாகவும் குபேர பூஜையோடு, சண்டி குபேர பூஜையோடு இந்த குபேர ஜபத்தோடு இந்த கயிறு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். அவளுக்கெல்லாம் ஜபத்தை பண்ணி கயிறு கொடுக்குறோம். ஸோ அதில் யாராவது பேர் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா இந்த எண்ணுக்கு 739-739-4829 தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றிலாம் பார்த்துட்டோம் இல்லையா. நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் என்றைக்குமே பார்த்துட்டோம்னா, கோயிலுக்கு போகும்போது பெண்கள் சாதாரணமாக ஒரு முளம் ரெண்டு முளம் மல்லிப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன சின்ன கஷ்ணமாக அதை வெட்டி வச்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன குங்குமம் வச்சுக்கணும். முடிந்த வரைக்கும் கோயிலுக்கு போகிறலா அந்த குங்குமத்தை கொடுத்து அந்த புஷ்பம் எல்லாத்துக்கும் கையில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த புஷ்பத்தை வாங்கினோன்னா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், கோயிலில் பிரசாதம் கிடச்ச மாதிரி ஒரு சந்தோஷப்படுவாள். எங்கேயாவது கோயிலுக்கு போகும்போது இதை பண்ணுங்கோ, சொந்த பந்த வீட்டுக்கு போகும்போது இதை பண்ணுங்கோ, எங்கேனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அதை 4 சுவாசினிகளுக்கு புஷ்பம் வாங்கி தரது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை நிறையா நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸுக்கு சொல்லி அவங்க எந்த இடத்துக்கு போகும்போது இதை பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஆத்ம நிம்மதி, அது வாங்குறவாளுக்கும் ஒரு சந்தோஷம். குங்கும பிரசாதமும் புஷ்பமும் கொடுக்கும்போது, சுவாசனை கொடுக்கும்போது அது மேலும் மேலும் முன்னேற்றத்தையும் மேலும் மேலும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/11/2021 ஸ்ரீ பிளவ வருஷம், ஐப்பசி மாதம் 25ஆம் திருநாள் வியாழக்கிழமை, இன்றைய நக்ஷத்திரம் திருவோணம், மாலை 8:56 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி சப்தமி, மதியம் 12:43 வரை, பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை புனர்பூசம் நல்ல நேரம், காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம், மதியம் 1:30 முதல் 3 வரை யமகண்டம், காலை 6 முதல் 7:30 வரை. நீ நட்சத்திரம் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் திருவோண நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு தென்னையிலிருந்து ஏதாவது தேங்காய் விழுந்தது அதை மஞ்சள் இதில் கட்டி சந்தனக்கும் வந்து வியாபார ஸ்தலங்களில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறையா பேர் அதை பண்ணியிருக்கேன், ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அதுவும் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பிள்ளையார் பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஹரே கிருஷ்ண நாமம் சொல்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சப்தமி முடிஞ்சு அஷ்டமி, சாயந்தர வேலையில் பார்த்துட்டோம்னா அஷ்டமி அன்றைக்கி காலபைரவருக்கு பூஜை பண்ணுறது, அஷ்டமி அன்றைக்கி துர்கைக்கு வழிபடுறது, அஷ்டமி அன்றைக்கி பிரார்த்தனை வச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ வித்யா உபாசகர் ஒவ்வொரு அஷ்டமியும் மிகப்பெரிய தினமாக கருதுவாங்க. ஆக இன்றைய திதிக்குண்டான விசேஷங்கள் பற்றி நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது, கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, பல் சம்மந்தமான மருத்துவம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பிரயாணம் சேல்ஸு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, வெளிநாடு சம்மந்தமான பிரயாணம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்த நாள். எனக்கு கொஞ்சம் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு இந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி நல்லா வேண்டி நிலனாலே போதும், உங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் வெற்றி கொடுத்துரும். இன்றைக்கி நட்சத்திரத்தோடைய சிறப்புகள் பற்றி பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு நிறைய உதவிகள் எடுத்து செய்வில்,
முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுங்கிற சிந்தனைகள் இருந்துருக்கும். பிரயாணம் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நிறைய விளையாத உழைப்பு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்யங்கள் கூடி வரும். பிரிந்தவா ஒன்று சேருவா. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 7 நில பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை நம்பிக்கை ஊட்டக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவா பதவி எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் ரொம்ப அபிமானமாக இருக்கிறவா ஏதேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுவே மனசில் யோசிச்சுட்டு இருப்பேன். சில நேரம் சின்ன சின்ன சண்டையை மிகப்பெரிய சண்டையாக ஆக்கப்படாது. நமக்கு இருக்கக்கூடிய சங்கடத்தை மற்றவாளுக்கு சொல்லி நம்மளுடைய விஷயத்தினால் சொல்லாமல் இருந்து அதை சொல்லி திருப்பி அவங்களுக்கே தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார ரீதியான சில விஷயங்களில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் ஒரு வெற்றி பிரயாணமாக அமையும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விஸ்வநாதர் வழிபாடு காசி விஸ்வநாதர் வழிபாடு விசாலாட்சி அம்பிகை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்திற்காக சற்று கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக டக்குன்னு பேசிடுறது ஒரு விஷயத்தை டக்குன்னு ஒத்துக்கொள்வது இது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பிரயாணம் இருந்ததுன்னா ரொம்ப அவசியம். அவசியத்துக்கும் மேலே அவசியமாக இருந்தால் போகலாம். அனாவசியமான போகவே படாது. யாருக்கேனா சப்போர்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. மற்றவங்களை பற்றி ஃபோனில் பேசும்போது இயல்பாக பேசும்போதோ சிரித்து பேசும்போதோ அதை அவளுக்கு மனசு புண்படுற மாதிரி இருக்கப்படாது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சுவாமியை வணங்கிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டான்னு நிறையா பேர் சொல்லும்போது வாங்கிக்கோங்க. சரி பரவாயில்ல சொன்னால் சொல்லிட்டு போகிறோம். அதான் அவளுடைய பெர்செப்ஷன் அப்படி என்னோடது கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஜெயித்த வழிமுறைகள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற நம்ம மட்டும் இப்படி இருக்கக்கூடாது. பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய காரியங்களில் யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தை செய்வேன். நிறைய சேர்த்து வச்சதுமா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் குழந்தைகள் நமக்கு எது இருக்கோ இல்லையோ அவா கஷ்டப்படப்படாதுங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியது. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே ஒரு பக்கம் வரவு இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். ரெண்டுமே சிறிசமாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வரவு வரும்போது சந்தோஷமும் செலவு வரும்போது மனக்கஷ்டங்களும் எல்லா மனிதருக்கும் இயல்பாக இருக்கிறது தானே. வியாபார விஷயங்கள் இந்த மாதிரி இருந்துருக்கும். யாரையும் நம்பி பொருள் கொடுக்கறது கவனம் என்பது தேவை. தெரியாதவாள் நம்பி ஒருத்தரை இடத்துல விடுறது அவள் நம்பிக்கையை விட்டுட்டு நான் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு போகிறது இந்த மாதிரி யாரும் அப்படி விடவே படாது. 100 முறை கவனித்து கொண்டு தான் ஒரு செயலை செய்யக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய பதவிகள் உங்களுக்கு மன திருப்தியும் நிறையா சர்வ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இறைவன் கொடுப்பார். அதே சமயத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி பிரயாணங்களாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா தாயார் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வ முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களில் கவனம் என்பது தேவை. சில நேரம் சொந்த பந்தங்கள் அவளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன். அரிசி கூட வச்சுருக்கிறோம், ரைஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறோம், உணவு கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக மனசில் போட்ட திட்டங்கள்லாம் உங்களுக்கு நினைவுகளாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக சில காரியங்கள் நடக்கலை இப்போவும் நடக்கலை, சரி காரியம் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஒரு புதிய ஐடியா அந்த ஐடியா மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேர்களே ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ண மாட்டேன். நிறைய முயற்சிகள் பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள். அதே சமயத்தில் படிப்பு விஷயத்தில் ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பிஹெச்டி படிச்சுட்டுருக்கோம், டாக்டருக்காக படிச்சுட்டுருக்கோம், மருந்து சம்மந்தமான ஆராய்ச்சியில் இருந்துட்டுருக்குவா, நான் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கிராண்டட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூலியம் உண்டு. பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்திற்காக இடமாற்றம் எது பார்த்தவாளுக்கு இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக. படிச்சுட்டு வேலையிலேன்னு வருத்தப்பட்டவாளுக்கு யாரோ ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு அனுகூலியமான சில செய்திகள்லாம் வரும். அது ஒரு மன திருப்தியும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த இட சம்மந்தமான பிரச்சனை பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்தக்கூடிய வில்லங்கங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக பணம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கார்மெண்ட் சம்மந்தமாக துணி பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும்.
நான் வந்து அழகு கலையெல்லாம் கற்றுன்ருக்கேன், அதை வந்து நான் வந்து இனிமேல் நான் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நினச்சின்னு இருக்கிற நிச்சயம் முயற்சி பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தொழில் நம்ம செஞ்சுட்டுருக்கோம், ஒரு வேலை செஞ்சுட்டுருக்கோம், அதை விட்டுட்டு ஒன்று பண்ணாமா கிடையாது. இதையும் அதையும் சேர்ந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, எட்டு வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களை பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் சில ஏமாற்றங்கள் யதார்த்தமாக இருக்கிறது தான், இருப்பினும் பரவாயில்ல, இதையும் தாண்டி வருவோம் தாண்டி வருவோம்ங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் இருந்துருக்குறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நான் வந்து கோச்சாக இருந்துருக்கேன், நான் வந்து ட்ரெயினராக இருந்துருக்கேன், நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து நிறையா பேருக்கு ஒரு மென்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கிய உபாதை இருக்கிறவா கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப வயசானவாள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னா அதை ரொம்ப அவளை குத்தி காண்பிக்கிற மாதிரி பேசவே பேசாதீங்க. ஏன்னா அவங்க நிலையிலிருந்து பார்த்தா தான் அதோடைய சூழ்நிலைகள் என்னங்கிறது தெரியும். விருச்சிகராசி அன்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநிலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெட்டி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, யதார்த்த கவலைகள். ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு 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 பார்த்துருந்தோமோ அந்த கவலையை கொடுத்துரும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அடுத்த நாளே சால்வ் ஆயிருக்கும். ஆனால் அதை பற்றி இப்போ ஒன்று ஏற்பட்டோன்னா அதே சிந்தனை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வார்த்தைகள் பேசும்போது கவனம் என்பது தேவைன்னு சொல்லுவாள். அது நம்மளை சுற்றி இருக்கிற வாழ்க்கை நம்மளுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா அது இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய கூர்மையான பிளேடு மாதிரி அவாளையும் பாதிக்கும் நம்மளையும் பாதிக்கும். அதில் தனுராசி அன்பர்கள் இன்றைக்கி கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருளை உங்களை நம்பி கொடுக்கும்போது அந்த பொருளை ரொம்ப பத்திரமாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். அதை நீங்கள் ஒரு விஷயத்தை எதாவது சொல்லிட்டானா கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அவள் சொல்லிவிட்டா சரி, யாருக்கும் தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு சொல்லிடப்படாது, அதுலேயும் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி இரும்பு சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்கிறவங்க எதிர்பார்த்த பணவரவு கம்பெனியிலேருந்து கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அது கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நேரம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, யதார்த்த துன்பங்கள் நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். கவலைப்பட வேண்டியதில்லை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும். மனசில் ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள்லாம் போகக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சொந்த பந்தங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாள். பேசிட்டு போட்டோம், நமக்கு என்ன தோன்றதோ அதை செய்வோம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் குழந்தை வந்து மியூசிக்கில் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கான். அதே மாதிரி மியூசிக்கில் அப்பா இருந்துட்டுருக்கார், குழந்தைய அதே படிச்சுட்டுருக்கார், ரொம்ப சந்தோஷம். இன்னும் 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 நிறையா வாழ்க்கை பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லைனா கிளாஸ் எடுத்துருக்கோம், ஆன்லைன் சம்மந்தமான வகுப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம், அனுகூலியம் கூடிய ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஜெயமுண்டு வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையாக பண்ணுவேன், அது உங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடியதாக. ஏன்னா ஏற்கனவே நம்மளுடைய அனுபவம் தான் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஒரு பேசும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அனுபவம் நிறையா பட்டுவிட்டோம், நம்மளை மாதிரி இன்னொருத்தர் படப்படாதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியது. ஐஐடி படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் இதெல்லாம் நான் படிச்சுட்டுருக்கேன், வெளியில் வந்து இத்தனை காரியங்கள் நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக அது உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடியதாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிர்கால வாழ்க்கையும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் வாகனத்தில் வேகமாக ஓட்டுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்னொருத்தர் சொல்கிறான்னு கேட்குற விஷயத்தை விட நம்ம யோசித்து செயல்பட்டோம்னா நான் ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். இன்றைய தினத்தில் கும்பராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, ரொம்ப சாந்தமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பொறுமையாக யோசிப்பேன், என்ன பண்ணுறது தெரியலையே, இப்படி யாரது இப்படி யாருதுங்கிற சில கவலைகள் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கூடி வரும். அந்த நம்பிக்கை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு பாதையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலிய பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். பதவி பேர்ப்புகள் அந்தஸ்து எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியமான பதவிகள் கிடைக்கும். ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களுடைய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு மனசில் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வயசான வாழ்க்கை கொஞ்சம் ஏதேனும் உபாதைகள்னால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உதாரணமாக பார்த்துட்டோம்னா லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களும் நமக்கு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறது, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை, எதனால் நமக்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தாங்கக்கூடாத சூழ்நிலைகள் வருதுன்னா எமோஷ்னலாக நம்ம எமோஷ்னலாக நிறையா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த எமோஷனாக பாதிக்கப்படப்போடையது நமக்கு பெரிய இவா இப்படி பேசிட்டே எனக்கு மனசங்கடம் கொடுக்குறது, இவ இப்படி நடந்துட்டே எனக்கு மனசங்கடம் கொடுக்குறது, நான் சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஓவரான சிந்தனைகள் மனசில் வருது. என்ன காரணம்? நம்ம லைஃப்பில் வந்து எல்லா காரியத்துலேயும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம வந்து சரி வர கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லோரும் எல்லா விஷயங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுங்க. எப்போவுமே ஒரு அனுபவம் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயம் உள்ளே வந்துடுத்துனா மீது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும். அது என்ன? ஒரு விஷயம் உள்ளே வந்துடுத்துனா அது எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சிவம் என்ற நாமத்தை நம்ம உள்ளே இறக்கிட்டோம்னா, இறைவன் என்ற நாமத்தை, ஓம் நமோ நாராயணாயனமகங்கிற நாமத்தை உள்ளே இறக்கிட்டோம்னா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுனால, செயல்னால, சிந்தனையினால, கையினால், மனசினால் செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க வேண்டும், உள்ளிறக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு தியானம் மகா தியானமாக மாறும், ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் உண்மை. அந்த பிரம்மாண்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போகக்கூடிய காரியங்களில் வெற்றி கொடுத்து விடும். நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்களில் இயற்கை, இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமான விஷயத்தை உங்களுக்குள்ளே அருளச் செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. அப்போ நான் இறைவனுடைய பிரசாதமாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் கிடையாது, அவனுடைய சிந்தனையை மனசில் ஏற்ற வேண்டும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்கிற யாருடைய அனுகிரகம் வேணும்? இறைவனுடைய அனுகிரகம் என்பது வேணும். அந்த இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க 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 செய்து பாருங்கள், நிச்சயமான மாற்றங்களை கொடுக்கும். நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோம், ஒரு பீரோக்குள்ளே வைக்கிறோம், அதை சேமித்து வைக்கிறோம் என்று பெயர். ஏன்? அந்த பொருளை குவிய செய்யும் பொழுது அது சேமிப்பு என்பது பெயர். அது எப்போ நம்மளை காப்பாற்றுறது? ஆபத்காலத்தில் வரும்போது நம்மளை காப்பாற்றுறது. ஆபத் விஷயங்களில் வரும்பொழுது யோ மருத்துவ செலவு, ஸோ இந்த செலவாக்கும், அப்போ அந்த பணம் நமக்கு உபயோகரமாக இருக்குது, நம்ம ஸ்கூல் செலவுக்கு உபயோகரமாக இருக்குது. இதே போன்று எவர் ஒருவர் அருளை சேர்ப்பார் என்றால், அந்த அருளை சேர்க்க 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 அது ஆபத்காலங்களில் மட்டும் கிடையாது, இந்த மனிதர் வாழக்கூடிய எல்லா காலங்களிலும் அது நம்மை காப்போமாக. ஆக மனதில் இருக்கக்கூடிய கவலை, இவா இப்படி சொல்லிட்டா அவா அப்படி சொல்லிட்டான்னு கவலையை விட்டு தெளிங்க. முதல்ல இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க செய்யுங்க. அப்படி அந்த நாமத்தை உள்ளிருக்க செய்யும் பொழுது இது ஏதோ ஒரு ஃப்ரீசரில் கொண்டு வச்ச பொருள் கிடையாது, அந்த பொருளையே ஃப்ரீசராக மாறின மாதிரி ஆகிடும். ஏன்னா அப்பேற்பட்ட அந்த நாமம் உள்ளே போயிடுச்சுன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மாற்றத்தை கொடுக்கறதாக இருக்கணும். அந்த தியானம், அந்த பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நீங்கள் உணர முடியும். ஏன்னா பிரபஞ்சம் அதைத்தான் உங்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒரு அம்மாவுடைய எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேனா, ஒரு க்ஷணம் அவன் படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் எதுவுமே அந்த அம்மாவுக்கு ஒரு கடந்த ஒரு நிம்மதி வந்துடும். இவன் வாழ்க்கை நல்லபடியாக ஆயிரும், இவன் புத்திசாலித்தனமாக மாறிவிட்டான் அப்படின்னு அம்மா அப்பா சொல்ல ஆரம்பிச்சுடுவான், உண்டா இல்லையா? அப்போது அதே போன்று இந்த பிரபஞ்சத்தின் வாக்கில் நீங்கள் ஒரு க்ஷணம் அந்த தியானத்துக்குள்ளே போயிட்டேன், ஒரு க்ஷணம் உங்களை அதற்கு தகுந்தாப்பில் மாறிட்டேன்னா பிரபஞ்சம் எண்ணற்ற நல்ல விஷயங்களே உங்களுக்குள்ள அள்ளி அள்ளி தரும்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இதுதாங்க. அப்போது கடவுளை உள்ளிருக்க செய்தால், அவனை உள்ளிருக்க நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கடந்து உள்ளிருந்து செயல்பட ஆரம்பிச்சிருவான். இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு பிரத்யேகமாக, ஏன்னா ஒரு விஷயம் எல்லா காரியத்தையும் மாற்றம் அளிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னென்னா, இறைவனுடைய நாமத்தை உள்ளிருக்க செய்ய வேண்டும். நமசிவாய நமசிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண், இந்த மாதிரி நாமத்தை உள்ளிருக்க செய்தால் போதும், பாபங்கள் போய்விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார் சித்தர்கள். அதனால தான் உரு ஏத்தனம்னு சொல்கிறார். அந்த உரு ஏற 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 பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கும். உண்மது உண்மது, என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த விஷயங்கள், என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இது தான். ஆக உங்களுக்குள் அந்த நாமத்தை ஏற்றினால் நிச்சயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே வந்துடுத்துனா அது வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? அது இதுதான். அதனால் குழப்பங்கள் இருக்கிறவாளும் மன கஷ்டங்கள் இருக்கிறவாளும் இந்த விஷயத்தை செய்தால் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும்னு சொல்லலாம். இன்றைக்கு உண்டான இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பயனுள்ள சில தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம், இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து பண ஈர்ப்பு விதி, எப்படி சார் என் வாழ்க்கையில் வந்து நான் ஜெயிக்கணும், எனக்கு தொழில் முறையில் நன்னா வரணும் சார், எனக்கு காசு சேரணும் சார், எனக்கு குபேர சம்பத்து கிடைக்கணும், நிறைய ஆன்மீக விஷயமும்
அதே மாதிரி நடைமுறை விஷயம் இரண்டும் சேர்ந்தாப்புல ஒரு அற்புத சூக்ஷமத்தை உங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா நீங்கள் 739-739-4829 டெய்லி ஆன்லைன் கிளாஸ் ஈவினிங் 6:30 to 7:00 ஒன் ஹவர் கிளாஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது 10 நாள் வகுப்பு, மிக பிரம்மாண்டமான வகுப்பு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. நன்றி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாத்ம மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.